ட்ரெயின் மோதி நிறைய யானைகள் இறந்துருக்கு. அவ்வளோ பெரிய யானை மோதியே யானை தான் இறந்துருக்கே தவிர ட்ரெயின் ஓடுறது நின்றது கிடையாது. இதுக்கு காரணம் ட்ரெயினோட வெயிட்டு, அப்புறம் அது வர வேகம். இதனால் எதிரில் எது வந்தாலும் ட்ரெயின் நிற்காமல் போகும், ஆனால் எதிரில் வர்றது தூக்கி எறியப்படும். அவ்வளோ பெரிய யானையாலேயே நிறுத்த முடியாத ட்ரெயினை சின்ன சின்ன பூச்சிகள் சேர்ந்து நிறுத்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதே, இந்த கம்பளி பூச்சியோட பேர் ரெட் ஹேரி கேட்டர்பில்லர். பெருசாலாம் இருக்காது, இதோட வெயிட்டும் 1 கிராம் தான். இந்த புழுக்கள் கூடு கட்டுற டைமில் ஆயிரக்கணக்கான புழுக்கள் ஒரே இடத்துல இருக்கும். அப்படி ஒரு நாள் கூடு கட்டும்போது ஆயிரக்கணக்கான புழுக்கள் ரயில் தண்டவாளத்தில் இருந்திருக்கு. 600 பயணிகளோட வேகமாக வந்த ட்ரெயின் இந்த புழுக்கள் மேலே ஏறி இருக்கு. புழுக்கள் நசுங்கி அதோட உடம்புல இருந்து வளவழப்பான திரவம் வெளியேறி சகதி மாதிரி மாறி இருக்கு. அந்த சகதியில் ட்ரெயின் மாட்டி நகரவே இல்லை. 2011 சைனாவில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. 2013 நியூசிலாந்துலையும் இதே மாதிரி பூச்சிகளால் ட்ரெயின் நிறுத்தப்பட்டிருக்கு.